ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான கீரை கடையலும் அதுக்கு காம்பினேஷனான முட்டை வறுவலும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நான் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரைக்கு தேவையான பொருட்கள்: நாட்டு தக்காளி 1 தக்காளி, பெரிய வெங்காயம், காரத்திற்கு 10 மிளகாய், பூண்டு பருக்கள், துவரம்பருப்பு. கீரையை நல்லா ஆஞ்சி அலசி எடுத்துக்கலாம், மண்ணு கிண்ணு எதுவுமே இல்லாமல். இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ குக்கரில் நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச பருப்பை நல்லா கழுவி நம்ம குக்கரில் சேர்த்துக்கிட்டு நம்ம கீரையை நல்லா ஆஞ்சி சுத்தப்படுத்தி மண்ணுகின்னு எதுவும் இல்லாமல் கழுவி எடுத்துருக்கோம், அந்த கீரையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், காரத்திற்கு 5 மிளகாய், அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி, இன்னும் நான் போட வேண்டிய பூண்டு பொருட்கள், அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரைகள் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு தேவையான 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 3 விசில் விட்டோம் அப்படின்னா எல்லாமே சூப்பராக வெந்துடும். நம்ம ஈஸியாக நம்ம கீரையை கடைஞ்சி எடுத்துடலாம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை 3 விசில் விட்டுறேன். குக்கர் 3 விசில் வரட்டும். மூணு விசில் குக்கர் வந்ததுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். வெந்த பொருட்களை இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடையிறதுக்கு நான் பருப்பு சட்டியில் கடைய போகிறேன். இந்த மாதிரி சட்டியில் நம்ம கடையும் பொழுது அதனுடைய சுவை வந்து ரொம்ப சூப்பராக கூடுதலாக இருக்கும். நம்ம குக்கரில் வெந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம சட்டிக்கு மாற்றிடலாம். சட்டியில் எல்லாத்தையும் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். புளிப்பு சேர்க்கும் பொழுது நமக்கு சுவை வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. இந்த கீரைக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இதுதான் மத்து. மத்து வச்சு நல்லா கடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக கடைஞ்சிடும். பாருங்கள், நீங்கள் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நல்லா கடைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக கீரை கடையில் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம இதை தாளித்து கொட்டலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, காரத்திற்கு நான் காய்ந்த மிளகாய் எடுத்துக்கிறேன். 1-2 காய்ந்த மிளகாயை கிள்ளி எடுத்துக்கோங்க. 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா, காய்ந்த மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கீரையில் சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. கீரை கடையில் ரொம்ப சுலபமாகவே நம்ம செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக நம்ம முட்டை பொரியலையும் செஞ்சுக்கலாம். கீரைக்கு ரொம்ப காம்பினேஷனாக இருக்கிறது முட்டை தான். முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வேக வைக்கிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி முட்டையை நல்லா வேக வச்சுருக்கேன். முட்டை நல்லா வெந்துட்டுருக்கு. முட்டை நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 3 பூண்டு பருக்களை தட்டி போட்டுக்கலாம். வீட்டில் அரைத்த மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேஸை நல்லா அடக்கி வச்சுக்கோங்க. இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிளகாய்த்தூள் கருகிடும். இதுக்கு தேவையான உப்பு, கருவேப்பிலை 1 கொத்து, எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துக்கலாம். நான் முட்டையில் அங்கங்கே கத்தி வச்சு கீறி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்மளுடைய காரம் வந்து முட்டைக்குள்ளேயும் போகணும் அப்படின்றதால. இப்போ இந்த மாதிரி நம்ம 1-2 செகண்ட் நல்லா முட்டையை கலரி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முட்டைக்குள்ளேயும் மசாலா சூப்பராக இறங்கியிருக்கும். கீரைக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். 1-2 நிமிஷம் அப்படியே நீங்கள் சூட்டிலே இருக்கட்டும், அப்படியே நீங்கள் அடக்கி விட்டுடுங்க. மசாலா நல்லா முட்டைக்குள்ளே இறங்கட்டும். முட்டைக்குள்ளே மசாலா நல்லா இறங்கணும். முட்டை பொரியல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சாச்சு. 2 மினிட்ஸில் யார் வேணாலும் ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்.
கீரைக்கு ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலா கலந்து நம்ம கீரைக்கு தொட்டு சாப்பிடும் பொழுது நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரைக்கடையலோட சூப்பரான ஒரு முட்டை சைடிஷும் நம்ம செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கன்னா உடனே நான் அனுப்புகிற லிங்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.